ஓம் தத்புரு ராஜ வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு நம்ம என்ன தான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் சின்ன அளவிலாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அல்லது தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது வாழ்க்கையில் தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயரணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க வாழ்க்கையில் கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடைச்ச போதும் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படாமல் நம்ம வந்து வாழ்ந்த வாழ் வாழலாங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் அதை வந்து சுருக்கமாக சொல்லுவாங்க நாசுக்காக சொல்லுவாங்க கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கணுங்கிற விஷயத்த அந்த காலத்தில் ஒரு நகைச்சுவையாகவே சொல்லுவாங்க அது உண்மையாகவும் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு என்னதான் உத்தியோகம் அப்படி இருந்துகிட்டு இருந்தால் கூட சொந்தமாக தொழில் செய்யும் பொழுது வெகு சீக்கிரமே முன்னேற்றம் அப்படிங்கிற பிரபல்யம் அப்படிங்கிற முதன்மை கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஸ்தானம் கிடைக்குது யதார்த்தம் அதற்காக எல்லோருமே முதலாளி ஆக முடியாது ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்துட்டுருக்குதோ அல்லது வலுப்பெற்று இருந்துகிட்ருக்குதோ அல்லது யோகமாக இருந்துகிட்டு இருக்குதோ அல்லது அதிர்ஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த மனுஷாளுக்கு கண்டிப்பாக தொழில் யோகம் தொழிலதிபர் யோகம் நிச்சயமாக கிடைக்குது தான் யதார்த்தம் அதே மாதிரி அதே பத்தாம் இடத்துலையும் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துலேயும் வந்து பாவ கிரகம் கலந்து அதாவது பாவ கிரகமும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த மனுஷாலுக்கு உத்தியோகம் அதாவது அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகம் போகக்கூடிய பாக்கியம் தான் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலம் முழுவதும் கடைசி வரைக்கும் உத்தியோகம் தான் போகணும் உத்தியோகத்துக்கு போய் ஆகணுங்கிற விதி சில பேர் கிந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி காலம் முழுவதில் வந்து முற்பகுதியில் வந்து கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் வந்து மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய தொழில் அதிபராகவும் வளம் வரக்கூடிய பாக்கியம் இன்னும் ஒரு சில பேர் கண்டுகிட்டு இருக்குது இன்னும் ஒரு சில பேருக்கு எந்த வேலையும் செய்யாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்த உத்தியோகம் போகிறாரு இந்த தொழில் பண்ணுறாரு இந்த வியாபாரம் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் சொந்தமாக தொழில் அமுங்கிற ஆசை மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சி உங்ககிட்ட இருந்து அந்த முயற்சி வந்து க அதாவது நிறைய நாட்களாகவோ நிறைய மாதங்களாகவோ நிறைய வருடங்களாகவோ பலிதமாக வந்துடுவீங்களே அதற்கு ஒரு எளிய ஒரு வழிபாட்டு முறை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கருக்குறோம் அதாவது நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் உள்ளவங்க இருக்கிற உத்தியோகத்தை விடாமலேயே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சியை கையில் எடுக்கலாம் ஒன்று அதே மாதிரி அந்த முயற்சி எடுக்கும்பொழுது நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு பெயர் வைக்கிறான்னு இருப்பீங்க இல்லையா அதாவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெயர் வைப்போம் அந்த பெயர் வைக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீராமஜயம் கார்மெண்ட்ஸ்னு வைங்களேன் நீங்கள் செய்யக்கூடியது வந்து கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்துருவீங்களே அதுக்கு வந்து ஆஞ்சநேயர் பெயர் வைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துருவீங்களே உதாரணமாக சொல்கிறேன் நான் ஸ்ரீ ராமஜெயம் கார்மெண்ட்ஸ்ன்னு வைக்கிறீங்க ஸ்ரீராமஜயம் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு தொழில ஆரம்பிக்கலாங்கிற என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் அதாவது உங்களுடைய வீட்டில் அதிகாலையில் முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை இறையில் உட்கார்ந்து நீங்கள் அதாவது இந்த ஸ்ரீ ராமஜெயம் கார்மெண்ட்ஸ் இந்த ராமஜெயம் கார்மெண்ட்ஸுங்கிறது நான் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் இதுதான் தான் வைக்கணும்னு கிடையாது உங்களுடைய குலதெய்வப்படியோ உங்களுடைய தெய்வப்படியோ இல்லை உங்களுடைய அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஆர்வத்தில் உங்களுக்கு மனசில் என்ன உதயமாகுதோ அந்த பெயரை வந்து நீங்கள் பெயராக வச்சு அந்த கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத அது ஹார் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஹொசேரியாக இருக்கலாம் மில்லாக இருந்துகிட்டு இருக்கலாம் அது ஹார்ட்வேர்ஸ் கடையாக இருந்துகிட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பெயர் வச்சு அந்த பெயரை எழுதி அதுக்கப்புறம் அந்த கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எழுதி அது கீழே அந்த அட்ரஸ் போடும் இல்லையா ஏதாவது ஒரு அட்ரஸ் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முகவரி இருக்காது இருந்தாலும் இந்த குடியிருக்கிற வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி அந்த வாடகை வீட்டுடைய அந்த முகவரியை வந்து அந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு மேலே கீழே உதாரணம் இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா விசிட்டிங் கார்டு இருக்குது இல்லையா அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் எழுதணும் அந்த சின்ன பேப்பரில் எழுதி அந்த சின்ன பேப்பர் வந்து உங்களுடைய பூஜை இறையில் வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அதாவது பெயர் நான் திரும்பவும் சொல்கிறேன் உதாரணமாக சொல்லக்கூடிய பெயர் ராமஜெயம் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சோம் அப்படின்னீங்க அந்த ஸ்ரீ ராமஜெயம் கார்மெண்ட்ஸ்னு போட்டு அதுக்கு கீழே வந்து அந்த அட்ரஸ் நீங்கள் குடிக்கிற அதாவது புதுசாக தொழில் ஆரம்பித்தா தானே அட்ரஸ் வரும் எனக்கு அட்ரஸ் இல்லை முகவரி இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து குழப்பம் அடைய வேண்டாம் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரெஸ்ஸை கூட அதை வந்து நீங்கள் எழுதலாம் உதாரணம் அப்படி எழுதிட்டு இதே மாதிரி பதினேழு விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது பிரிண்ட் கூட வேண்டியதில்லை உங்களுடைய கையாலேயே விசிட்டிங் கார்டு சம்பந்தப்பட்ட வகையில் சைஸில் விசிட்டிங் கார்டு அளவில் இது இந்த முகவரியும் இந்த கம்பெனியுடைய பெயரும் எழுதி இது பதினேழு விசிட்டிங் கார்டு அதாவது பதினேழு பேப்பரில் ரெடி பண்ணி இந்த பதினேழு பேப்பரை வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பதினேழு முகவரியும் வந்து ஒரே நாளில் எழுதுன்னு கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகவரியை எழுத ஆரம்பி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசிட்டிங் கார்டு வந்து அதாவது மாதிரி விசிட்டிங் கார்டு வந்து முகவரியை வந்து நீங்கள் எழுதலாம் அதாவது இந்த எழுதுகிற நாள் எந்த நாளில் ஆரம்பிக்கலாங்கிற என்ன நிறைய பேர் கந்துகிட்ருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு ஆசையும் முயற்சியும் உங்கள் அடிமனத்தில் இருக்கிறதுனால இது ஆரம்பிக்கிறது வந்து புதன்கிழமை நாளில் அது வளர்பிரையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி அஷ்டமியாக இருந்தாலும் சரி நவமியாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் இந்த பிரம்ம முகூர்த்த தொழில் ரீதியான வழிபாடு வந்து

பதினேழு நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பதினேழு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அதாவது மாதிரி விசிட்டிங் கார்டு சம்மந்தப்பட்ட வகையில் கார்டு மாதிரி பேப்பர் கட் பண்ணலாம் இல்லையா ஒரு ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் விஷ்ணிங் கார்டு மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த அந்த பேப்பரில் வந்து இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி உங்களுடைய கார்மெண்ட்ஸ் பயனையும் உங்களுடைய அந்த அட்ரெஸ்ஸை எழுதி ஃபோன் நம்பர் சம்மந்தப்பட்டதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் செல் நம்பர் ஃபோன் நம்பர் எதுவாக இருந்தாலும் வச்சு அதை வந்து பூஜையில் வைக்கணும் எங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய பூஜை இறையில் ஒரு மூணு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே டெய்லி ஒன்று ஒன்று அதாவது இன்றைக்கு ஒன்று எழுதும் அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் ஒன்று இந்த வெத்தலையை மாற்றணும் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு நாளுமே மூணு வெத்தலையை வச்சு வச்சு இந்த அதாவது இந்த இந்த கடிதத்தை கடிதம் இல்லை ஒரு முகவரியை வந்து நீங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி பதினேழு நாட்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதினேழு விசிட்டிங் கார்டும் எடுத்துக்கிட்டு அந்த பதினேழு வெத்தலை விட்டுருங்க இந்த பதினேழு விசிட்டிங் கார்டை கையில் அதாவது மாதிரி விசிட்டிங் கார்டு பேப்பர் விசிட்டிங் கார்டு மாதிரி பேப்பர் அந்த பதினேழு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த பதினேழுக்கு வெத்தலைக்கு பாக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாக்கு வந்து அது பதினேழு பாக்கும் கையில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு திருவெண்காடுன்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அடுத்து தஞ்சாவூருக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஸ்தலத்தில் இந்த கடிதத்தை கொண்டு போய்ட்டு அந்த புதன் பகவான் கோயிலில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் அர்ஜனை வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பெயரில் தொழிலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழிலுக்கு அர்ஜனை பண்ண முடியாது உங்களுடைய பெயரில் வந்து நீங்கள் அர்ஜனை பண்ணிக்கிட்டு இந்த பதினேழு கடிதத்தையும் வந்து அங்கே பதினேழு விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க திருவன்காடு புதன் பகவானுடைய ஸ்தலத்தில் அங்கேயே பதினேழு விளக்கு கொடுத்து அந்த விளக்கை வந்து புதன் பகவானுக்கு வந்து ஏற்ற சொல்லுவாங்க அந்த பதினேழு விளக்கை ஏற்றும் பொழுது அந்த பதினேழு விளக்கை ஏற்றும் பொழுது இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் உண்டியில் வந்து ஏதாவது ஒரு காணிக்கை போடுவோம் இல்லையா அர்ச்சகருக்கு காணிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறத விட கோயில் உண்டியில் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம காணிக்கை போடுவோம் அந்த காணிக்கை போடுகிற கோயிலில் உண்டியில் வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு நூற்றி ஒன்று நான் சொல்கிற சிறு தொகை அதாவது ரொம்ப குறைஞ்சது நூற்றி ஒரு இருக்கணும் அந்த நூற்றி ஒரு ரூபாயோ அல்லது வந்து ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தொன்று உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி காணிக்க போடும் பொழுது இந்த பதினேழு இது எழுதணும் இல்லையா அதையும் நீங்கள் உண்டியில் போட்டுடலாம் உண்டியில் வந்து கண்டதையெல்லாம் போடக்கூடாதுங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட உங்களுடைய அடிமனசில் நினைச்சதை வந்து கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தை எழுதி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை அதாவது அந்த முகவரியை அந்த புதன் பகவானுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உண்டியில் நீங்கள் போட்டுட்டு சிறு காணிக்கையை செலுத்திக்கிட்டு நீங்கள் வந்து அதாவது பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருடங்களிலேயே நீங்கள் நினச்ச மாதிரியே தொழில் அமைஞ்சு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் தான் ஒரு உண்மையிலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இதை யாராக இருந்தாலும் எளிமையாக செய்து பார்க்கலாம் இந்த உலகத்தில் வலிமையாக தொழிலதிபராக கூடிய வாய்ப்பை இந்த புதன் பகவானுடைய ஸ்தலம் நிச்சயமாகவே கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்